ஏஜந்தி சுமேதசகா என்று ஸ்ரீ பாகவதம் சொல்றது. ராஜசூயம் ஆயிரம் ராஜசூயம் பண்ணினாலும், நூறு அஸ்வமேதம் பண்ணினாலும், நூறு வாசுதேவ யாகம் பண்ணினாலும், கோடி யாகம் பண்ணினாலும் கிருஷ்ணநாம கீர்த்தனம் சமமாகாது. அதை நிர்ணயம் பண்றதுக்கு தான் இந்த கதை. அத்தகைய நாம சங்கீர்த்தனம் ஒன்னுத்தினாலே உன்னை காட்ட யாகம் பண்ணினான் அம்பரீஷன், அவனுக்கு அது பலிச்சல. நாம சங்கீர்த்தனம் பண்ணி நான் சுனசேபம், தன்னையும் காப்பாற்றணும்தான் அம்பரீஷனையும் காப்பாற்றணும். பகவான் சந்தோஷப்பட்டா, இதே காஞ்சி நகரத்தில் சுப்பிரசன்னமாக இப்படியே இருப்பேன் என்று பகவான் சொல்ல, இத்தகைய அம்பரீஷ சக்கரவர்த்தியினாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டு சுனசேபனாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட எம்பெருமான் கருணாகரன் என்று எம்பெருமானுக்கு பெயர். எப்படி சுனசேபன் கருணாகரனாகக்கூடிய இந்த எம்பெருமான ஆராதிச்சு தீர்க்கமான ஆயச பெற்றானோ, அதுபோல யார் யார் இந்த பெருமாளை காஞ்சிபுரத்தில் சேவித்தாலோ அவர்களுக்கு ஆபத்து விலகி தீர்க்கமான ஆயுசு உண்டாகும். பிராணாபத்து விலகும், தீர்க்கமான ஆயுசு உண்டாகும். கருணாகர தேவ தேவா சரணாகதம் மாமவர கருணாகர தேவ தேவா மருபாலய சமதீனா தருமாரி கருணாங்கர தேவ தேவா சரணாகதம் மாபவ கமலாசனந்த பாதா கமலாயத நேத்ரநாத கமலாப்ரிய கவிவரத கவிப்ரேமிய வர சுகதா கருணாகர தேவ தேவா சரணாகதம் மாமவாய கருணாகர காரகம் திருக்காரகம். இந்த தீபதேசம் நீடகத்தாயின் தொடங்குற பாசனத்திலேயே இந்த தீபதேசமும் சேர்த்து மண்டலாசாசனம் பண்ணப்பட்டிருக்கு. மேல ராத்திரி தொடங்குவோம். சர்வத்திர ராத்திரியோட காஞ்சிபுரம் க்ஷேத்திர மகாத்மங்கள் பூர்த்தியாகும். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்கே சமாம் பாகி ரங்க பிரபோ லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதஜாபுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வ்யாபோகத சரிதராலி பிரணாயமேனி அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய ததீகசிந்தோஃ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் ப்ரபத்யே பூதம் சரஸ்வமகதாத்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹானி பக்தாங்கிரேணு பரகாணி யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுதிம் பிரணதோஸ்மி நித்யம் சிவப்பதிம் ஜகந்நாதம் சர்வதேவ நியாமகம் நாராயணம் வாசுதேவம் சரண்யம் சரணம் பஜே வாசுதேவஸ்ய மகிஷீம் நித்யாம் நித்யானபாயினி கல்யாணீம் லோகஜனனீம் கமலாம் ஆசிரயேஸ்யம் அனந்தம் கருடம் செய்வ ததான்யாம் விஷ்ணு பார்ஷதான் நித்ய கைங்கரிய நிரதான் நமாமி நதவத்சலானி அவ்யாஜ கருணா சிந்தூன் ஆசிரித பிராண தத்பராணி அநின்ய நிஷ்டாம் ஸ்ரீதானே பக்தானஸ்மத்குரும் பஜேகே அவ்யாஜ பிரேம சம்பூர்ண மன்யதோஷ பராங்முகம் வாசுதேவ பிரியம் சுத்தம் வந்தே வைஷ்ணவ மண்டலம். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாதிரின் சோலை என்னும் பொறுப்பிடவும் மாயனும் கெல்வன் நல்லோர் அவை தன்னொடும் வந்தும் இருப்பிடம் மாயன் இராமானுகன் மனத்துறையை இங்கு அவன் வந்து இருப்பிடம் எந்தன் இதயத்துள்ளே தனக்கு இங்குறவே
நான் அவனை காரா திருவேணி காணும் அளவும் போய் சீதா திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கச்சி ஊரகமே பேரகமே பேரா மறுதுருத்தாம் வெள்ளரையே வெக்காவே பேராணி தங்காய் நரையூர் திருப்புலியூர் ஆதாபம் சொந்த அரங்கம் கணவங்கள் காரர் மணி நிறக்கண்ணனூர் விண்ணகரம் சீலா கண்ணனூர் சேரை திருவழும்பூர் காரார் குடம்பை கடிகை கடம்மண்ணை ஏரார் புடி சூழிடவெந்தை நீர்மலை சீராரும் மாநிலும் சோலை திருவோகூ பாரோடு புகழும் பதறி வடமதுரை ஊராய எல்லாம் ஒழியாமே நான் அவனை ஓரானை கொண்டு சுத்து ஓரானை கோவிடுத்த சீரானை செங்கல் நெடியானை தேந்துழாய் தாரானை தாமரை போல் கண்ணானை என் அருஞ்சீர் பேராயிரமும் பிதச்சி பெரும் தெருவே ஊராரிகையும் ஊராதொழியே நான் வாராத்தோம் தென்னை மடல் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். காஞ்சிபுரம் திவ்ய தேசங்கள் 14 திவ்ய தேசங்கள் அந்த நகரத்துக்குள்ள ஒரே நகரத்துக்குள்ள சொல்லப்படுகிறது. நம்ம திவ்ய தேசங்களுடைய வைபவங்கள் தொடர்ந்து இப்போது சொல்லிக் கொண்டு வருகிறோம். காஞ்சிபுரத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பரதம். பரதனே வெவ்வேறு மூர்த்தங்களாக அங்காங்கு பல பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறான் என்று. பொதுவாக பரதனிடத்திலே அதிகமான ஈடுபாடுகள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் யாருக்குமே அதிகமான ஈடுபாடு. காஞ்சிபுரம் ஒரு திலகம் போல இருந்ததாகிய ஒரு பெரிய நகரம் சரித்திர ரீதியாகவும் புகழ் பெற்றது. எந்த மதத்திலையும் சிறந்ததா இருக்கு சரித்திர ரீதியாகும். ஏனால் புத்த காஞ்சி இருக்கு. ஒரு காலத்தில் பௌத்தர்கள் காலத்தில் தலை சிறந்த நகரமா இருந்திருக்கிறதுனால பௌத்தர்கள் இருந்திருக்கிறார்கள். சைவர்களும் மிகவும் தலை சிறந்த அங்கு இருந்திருக்கிறார்கள். வைஷ்ணவர்கள் சித்தாந்திகள் அத்வைத சித்தாந்தத்தினுடைய மகம் இன்னைக்கும் காஞ்சி சங்கராச்சாரியால் இன்று பிரசித்தமா இருக்கிறார். எல்லா சித்தாந்தங்களும் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு. எல்லா வித்வான்களும் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கிறார்கள். எல்லா சமயங்களும் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு. கோவில்களும் மிகவும் அதிகமாக தலை சிறந்த நகராக தமிழ்நாட்டுக்கு ஒரு திலகமாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை பாரத தேசத்துக்கு ஒரு திலகமாக இருந்திருக்கு காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தில் இருந்துதான் பெரிய மகான்கள் எல்லாம் வெளியேறி வந்திருக்கிறார்கள். பெரிய மகான்கள் அங்கு தோன்றி வெளியேறி வந்திருக்கிறார்கள். எல்லா வித்தியக்கும் ஒரு கேந்திரமாக எல்லா விதமான வித்தியைகளும் சாஸ்திரங்களும் தோன்றிய இடமா இருக்கு. இவ்வளவிற்கும் பேரருளாளன் எம்பெருமான் வரதராஜன் தான் அங்கே பிரதானமான மூர்த்தியாயிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலி சென்று வருகிறார். அங்கே எம்பெருமான் எல்லாருக்கும் கருணை நிதானமற்ற அளவு கடந்து காங்காதிகம் வருஷதி என்கிறார் வேதாம்பரேசிகர். அளவு கடந்த கருணை மழையை பொழிகிறான் என்கிறார். எம்பெருமான காலவேகம் என்று சொல்லணும். மேகம் என்றாலே ஒரு மலையை ஆசிரியத்திருக்கும். இந்த காலமேகம் போன்றிருக்கக்கூடிய எம்பெருமான் வரதன் ஒரு மலையை ஆசிரியத்திருக்கிறார். அதுதான் ஹஸ்திகிரி என்கின்ற மலை என்று சொன்னோம். ஆரம்பத்திலேயே புராணம் ஆரம்பிக்கும் பொழுது கஜேந்திர மோட்சம் என்கின்ற புண்ணிய கதையை சொல்லி அந்த கஜேந்திராங்கானே பரமாத்மாவை அடங்கிட்ட போதிலும் தன்னுடைய சரீரத்திலே ஒரு மலையாக ஆக்கி அதுல பகவான் இருக்கும்படியாக கொடுத்துட்டு போயிட்டார். அதனால்தான் அது அத்திகிரி என்கின்ற பெயர் பெற்றது. ஹத்தினா யானை என்று அர்த்தம். சிறு குன்றுதான் அதற்கு மேல கோவில் போய் அமைஞ்சிருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த கோவிலுடைய விமானத்துக்கு புண்ணியகோட்டி விமானம் என்று பெயர். கஷேத்திரம் சத்தியம்விரத கஷேத்திரம் அப்படி என்று பெயர். காஞ்சிபுரம் அப்படி என்று சொல்றோம். அனந்த சரசு என்கின்ற புண்ணிய தீர்த்தம். இத்தகைய மகாக்ஷேத்திரம் காஞ்சிபுரம் பக்தர்களுக்கெல்லாம் பந்துவாக இருக்கிறவன் நிவாச விரட்சகா சாதுனாம் ஆபன்னானாம் பராகதி
பார்த்தாலாம் சம்சயத்தைவே யசபஸ்தைக பாஜனம் என்று ஸ்ரீமத் ராமாயணத்திலே தாரை சொல்கிறாள். ராமபிரானுடைய பெருமையை சொல்லும் பொழுது ராமபிரான் எத்தகையவன், சாதுக்களுக்கெல்லாம் ஆசிரியமாக இருக்கிறவன், எல்லா சாதுக்களும் போய் அண்டுகின்றது ராமனுடைய பெருவடி நிழல. சர்வதாபிகத சப்திகி சமுத்திர இவ சஞ்சிரிகி என்று நிவாச விருட்சம் போல இருக்கிறவன், ஆபத்து அடைந்தவர்களுக்கெல்லாம் பந்துவாக இருக்கக்கூடியவன், துன்பப்பட்டு வருகின்றவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கிறவன் என்றெல்லாம் அந்த பெருமாளுக்கு ஒரு பெயர். அதனால்தான் அவரை பேரருளாளன் என்று தமிழில் சொல்லுவார். வரதன் வளையாது கொடுக்கும் வள்ளல், நாம் எவரும் கேட்டாலும் முகம் சுணிக்கிக் கொள்ளாதபடி திரும்பி திரும்பி நம்மிடத்துல வரானே என்று அழுத்து கொள்ளாதபடி எவ்வளவு வரங்களை கேட்டாலும் மனசு சளைக்காமல், உன் கர்ம பலன் அவ்வளவுதான், உன்னுடைய புண்ணிய பலன் அவ்வளவுதான், உன்னுடைய பூஜா பலன் அவ்வளவுதான் என்று சாஜாத்து சொல்லி அவனை திருப்பி விடாதபடி தன்னுடைய சுய அருளாலேயே அவனை ரட்சிக்கிறவன் அப்படிங்கறதுனால பேரருளாளன் என்று எம்பெருமானுக்கு ஒரு தனியான பெருமை. ஆபத்திலையும் ரட்சிக்கிறவன், ஆர்த்தியிலையும் ரட்சிக்கிறவன் என்று சொன்னோம். ஆபன்னானாம் பராபந்துகு ஆர்த்தானாம் சம்சயஸ்தெய்வ என்று சொல்லுகிறார் ஸ்ரீராமாயணத்தில். ஆர்த்தர்கள் துன்பப்படுகிறவர்கள், ஆபன்னர்கள் ஆபத்து அடைஞ்சவர்கள். ஆபத்துக்கும் துன்பத்துக்கும் என்ன வித்தியாசம்னால், துன்பம் எதிர்பார்த்து வர கஷ்டம், ஆபத்து திடீர்னு வர கஷ்டம். இது ரெண்டையும் விலகக்கூடியவன் என்பதுதான். எதிர்பார்க்கலே, யாருக்கு ஆபத்தை விளக்கினான், யாருக்கு துன்பத்தை விளக்கினான், ஆச்சாரிய புருஷர்களே பிரசித்தமானவர் சுவாமி ராமானுஜர். ராமானுஜர் சிறு பையனா இருக்கும் போதே படிக்கிறபடி காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார். யாதவாச்சாரியர் என்ற வருடத்துல வந்து படிக்கிறார், வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணினார், சாஸ்திரம் படிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். மகாபுருஷர்கள் பிறக்கும் போதே மகாஜானிகள் தான், இருந்தாலும் லோகதீபிலே ஒரு குருவின் இடத்துல படிச்சார் என்கின்றது உலகத்துக்கு காட்டுறார். கண்ணபிரானும் சாந்தியபுரன் இடத்துல படிச்சான் இல்லையா, அதுபோல சில சமயம் அவர்கள் தவறி சொல்லிடுவார்கள், இவர்கள் திருத்துவார்கள். இதான் இத்தகைய சிஷ்யர்களுக்கு உள்ள பெருமை. குருவின் இடத்துல படிக்கத்தானே வந்திருக்கிறார், குரு தவறி சொல்லிட்டார், ஆனால் சிஷ்யர்கள் இப்படி இல்ல போலருக்கு அதுக்கு அர்த்தம் அப்படின்னு திருத்தி விடுவார்கள். ஏனென்றால் அவர்களை குருன்னு ஸ்தானம் கொடுத்திருக்கிறாளே தவிர படிக்கிறது முக்கியமில்லை, இவாளுக்கு பிறக்கும் பொழுதே ஞானம் இருக்கு. இதான அவதார புருஷர்களுடைய பெருமை. அதுபோல ஸ்ரீ ராமானுஜர் சில இடங்களிலே அந்த யாதவ பிரகாசர் தவறுதலான அர்த்தங்களை சொல்ல சுவாமி ராமானுஜர் அதை திருத்தினார். இதனால அவர் சந்தோஷப்பட வேண்டியிருக்க, குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யன் என்று இவரிடத்துல ஒரு அசூயப்படுறார். இந்த அசூயை நித்தித்து கூட படிக்கிறவர்களுக்கும்